வணக்கம் நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா சிஐபி பேங்கிங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டாப்பிக்கில் மாடுல் 7 நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது தனியாகவே, ஸோ சிஐபி பிளேலிஸ்ட் இருக்குது, ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், டேரெக்டாக இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து சம்மரியாக வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல். ஸோ அந்த மார்க்கெட்ஸில் வந்து இண்டிவிஜுவல் வந்து ஒரு ப்ளே பண்ணலாம். அடுத்து வந்து பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போது, எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் நடக்குது. அடுத்து வந்து கமர்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். கமர்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங், அதுதான் அவங்களோட டெஃபினிஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கிடையாது. நம்ம வந்து கமர்ஷியல் பேங்க்கில் ஆன்சியலரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸில் மெயின் சர்வீசஸாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல்த் மேனேஜ்மெண்ட், ஸோ அந்த டெரிவேட்டிவ் பர்ச்சேஸ் அண்டு செல், அதே மாதிரி அட்வைசரி சர்வீசஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் ஒரு மெயின் விஷயமா இருக்கும். ஆனால் கமர்ஷியல் பேங்க்கில் இதெல்லாம் ஆன்சிலரி சர்வீசஸ். கமர்ஷியல் பேங்கோட மெயின் விஷயமே டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் தான். ஸோ இவங்களாம் வந்து டீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்கும் டீல் பண்ணுறாங்க. இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களும் வந்து மெயின் பிளேயர்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷனில். அடுத்து வந்து இன்வெஸ்டர்ஸு, ஃபாரெக்ஸ் டினாமினேட்டட் இன்வெஸ்டர்ஸ். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபாரெக்ஸ் டினாமினேட்டரில் வந்து பாண்ட்ஸ் டிபஞ்சர்ஸ்லாம் வச்சுருந்தா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அவங்க அதுதான் இது, ஆக்சுவலி அதுதான் இது. ஸோ ஃபாரெக்ஸ் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரெக்ஸ் இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபாரெக்ஸ் டினாமினேட்டர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டினாமினேட்டர், அதாவது வேற கரன்சியோட டினாமினேஷன்ல வந்து பாண்ட்ஸ் டிபஞ்சர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜியர்ஸ். ஆர்பிட்ரேஜியர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பை அண்ட் செல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டு அதை வந்து பை அல்லது செல் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ரேட் டிஃபரன்ஷியலில் வச்சு ப்ராஃபிட் அக்யூர் பண்ணுறவங்க. ஸோ இவங்க தான் வந்து ஆர்பிட்ரேஜியர்ஸ். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பை லோ செல் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில். அது மாதிரி இந்த ஃபாரெக்ஸை வந்து வாங்கி விற்று அதில் இருக்கக்கூடிய ரேட் டிஃபரன்ஷியலை வச்சுட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அந்த ஆர்பிட்ரேஜர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங்கில், இந்த ஆன்லைன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏறு இறங்குது ஃபாரெக்ஸ் அதை வாங்கி, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுலையும் ஒரு பிளேஸ் வகிக்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்பெகுலேட்டர்ஸ். ஸ்பெகுலேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்ஸில் வந்து பெட் பண்ணி அதுலேருந்து வந்து ப்ராஃபிட் அக்யூர் பண்ணுறவங்க. இது ஆக்சுவலி லீகல் தான். ஸோ இந்த ஸ்பெகுலேட்டர்ஸில் யாருன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் முன்னாடி ஆர்பிட்ரேஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரியே இவங்களும் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ஃபாரெக்ஸ் ரேட்ஸை வந்து பெட் பண்ணி, எப்படின்னு பார்த்து ஃபியூச்சர் ரேட்ஸை வந்து இப்போயே ப்ரிடாமினாக வந்து பெட் பண்ணி அந்த ரேட்ஸை தொடரும்போது இவங்க வந்து ஆக்சுவலாக பெட் பண்ணும்போது இருந்த ரேட்டுக்கும் அவங்க ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணி அதிலிருந்து ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ரேட்டுக்கு வந்து இவங்க வந்து அந்த ப்ராஃபிட், அந்த ரேட் டிஃபரன்ஷியல் வச்சு ப்ராஃபிட் எடுக்கிறவங்க. அடுத்து வந்து ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். இவங்க வந்து என்டிட்டிஸ்க்கு வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு என்டிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆஃப் செல் ஆஃப் ஃபாரெக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அவங்க வந்து ஃபாரின், அவங்களுக்கு பதிலாக இந்த ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து டீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹெஜ் ஃபண்ட்ஸ். இந்த ஹெஜ் ஃபண்ட்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வரக்கூடிய வீடியோஸ் தான் பார்ப்போம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்ம், இது வந்து பார்த்திங்கன்னா டிமேட் ஃபார்மாக வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம எப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ ஷேர்ஸ்லாம் வாங்கி விற்பாங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கில். அதே மாதிரி தான் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்மாக இல்லாமல் ஆன்லைன் ஃபார்ம்லேயும் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர். இந்த ஓவர் த கவுண்டர் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து பின்னாடி வர வீடியோஸில் இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து வந்து டிஸ்கவர் த ப்ரைஸ். ஸோ இந்த வந்து ப்ரைஸை வந்து முன்னாடியே ப்ரிடாமினாக வந்து டிஸ்கவர் பண்ணலாம், அதுக்கான வழியும் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ரியல் டைம், இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரியல் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூமரஸ் வேரியபிள்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியபிள்ஸை வச்சு தான் வந்து இந்த ஃபாரெக்ஸ் வந்துலாம் மூவ் ஆகுது, இந்த ஃபாரெக்ஸ்லாம் வந்து அப் அண்ட் டவுன்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நியூமரஸ் வேரியபிள்ஸ், நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷனில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும்தான் இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும்தான் ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே ப்ளே பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது, டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் கிடையாது. நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு
ட்ரான்சாக்ஷனை வந்து டீல் பண்ணுது. ஸோ இந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த டீலிங்க்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் டைம் ஃபேக்டர்ஸ் ஷார்ட் டைம் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸ், டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இதோட ஹைப்பை வந்து கூட்டி விட்டு பை. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து நல்லா விளம்பரம் வந்து பண்ணுறாங்க, நல்லா விளம்பரம் பண்ணி இந்த தீபாவளி டயத்துலலாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட்லாம் பயங்கரமாக பண்ணி அதோட விலையை வந்து அதோட விலையை மறக்கடிச்சிட்டு அந்த அந்த பொருளோட ஃபேமஸை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க. அந்த அந்த பொருளோட ஃபேமஸ், ஸோ எல்லோரும் வாங்குறத இது வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன், இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான அதுக்கான டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் வந்து அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கடைக்கு போவாங்க. ஸோ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும், ஸோ விலையும் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். ஸோ விலையை மறைச்சி டிமாண்டை கூட்டி அதுக்கப்புறம் அதோட விலையை ஏற்றுறது, இதுதான் வந்து இந்த இந்த மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிவி சேனல்ஸ்லாம் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் டீலிங் ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து நிறைய வந்து லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நடத்திட்டு இருப்பாங்க. இது மூலியமாக பொருள் இந்த பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு ஸ்பெகுலேட் பண்ணி அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ், ஸோ ரியல் டைமில் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். அதேமாதிரி வாலட்டிலிட்டி வந்து டெரிஃபையாக இருக்கும், பயங்கரமாக ஏறும் பயங்கரமாக இறங்கும். இப்போ வந்து இந்த நிமிஷத்தில் வந்து ஒரு காலையில் ஒரு காலையில் ஒரு 11 மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 64 ரூபா அப்படின்னு இருக்குது இந்தியன் ரூபீஸ்னு பார்த்தீங்கன்னா 10-10க்குன்னு பார்த்தீங்கன்னா 67 போயிடும், மறுபடியும் 10-15க்கு பார்த்தீங்கன்னா 61 வரும். ஸோ இந்த மாதிரி டெரிஃபைங் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய மேஜர் கரன்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர், யூரோ, ஜாப்பனீஸ் யென், ஸ்விஸ் ஃப்ராங்க், ஆஸ்திரேலியன் டாலர் அண்டு கிரேட் பிரிட்டன் பவுண்டு. அடுத்து ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக வந்து 4 trillion யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ன் ஓவர் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜ் தான், கண் ஃபுல்லாக கிடையாது, ஒரு நாளைக்கு ஆவரேஜ் டேர்ன் ஓவரே, ஐ மீன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு வந்து 12 மணி நேரமாக பிரித்து, ஸோ ஆவரேஜ் டேர்ன் ஓவர். இப்போ வந்து ஒரு கரன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கரன்சி வந்து ஒரு நாட்டில் வந்து இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து பகலாக இருக்குன்னா இன்னொரு நாடு வந்து இருட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கும்போது ஒரு நாட்டில் ட்ரேட் நடக்குன்னா இன்னொரு நாட்டில் ட்ரேட் நடக்காது. இப்போ வந்து இந்தியாவில் ட்ரேட் நடக்குதுன்னா இந்தியா வந்து யூஎஸ் டாலர் கூட ட்ரேட் பண்ணுறதாங்கன்னா இந்த பக்கம் ஜப்பானில் வந்து ட்ரேட் நடக்காது, ஜாப்பனீஸ் எல்லாம் ட்ரேட் நடக்காது. ஸோ ஒரு நாட்டில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கரன்சியும் வந்து ஒரே நேரத்தில் வந்து பேராகி ட்ரேட் ஆகாது, ஒரு ஒரு கரன்சிக்கு ஒரு ஒரு டைம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு நாள் 24 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது இந்த கரன்சி பேர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த பேர்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படிலாம் வந்து இந்த எல்லா கரன்சியும் டீல் ஆகுதுன்னா அதுக்கான டைமில் தான் டீல் ஆகும். அப்படி வந்து அதுக்கான டைமில் டீல் ஆகும்போது அதுக்கான ஆவரேஜை எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு எல்லா கரன்சிஸும் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட யூஎஸ் டாலர் மதிப்பில் 4 trillion அளவுக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த ஃபாரெக்ஸ் வந்து ஹைலி லிக்யூடிட்டி, எப்போ வேணால் வந்து நம்ம வந்து கரன்சியாக மாற்றிக்கலாம், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட்ஸ், ரேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்போ தான் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். அது வந்து மெனி டீலிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஃபாரெக்ஸ் டீல் பண்ணுறதுக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவிலேயே பயங்கரமாக இருக்குது, நிறைய இருக்குது, ஐக்யூ ஆப்ஷன்ஸ் இருக்குது, குளோபல் ஐக்யூ ட்ரேட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அடுத்து வந்து செல்ஃப் ரெகுலேட்டட், இது வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் தான் தன்னை. இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பெகுலேட் பண்ணுறது ஆர்பிட்ரேஜஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டட், இவங்க தான் வந்து இவங்களுக்கு ரெகுலேஷனே யாருமே கிடையாது, இவங்க வந்து வாங்கலாம் விற்றுக்கலாம், இது வந்து 24 hours மார்க்கெட். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன வால்டிலிட்டி காரணமான முன்னாடியே சொன்ன மாதிரி வால்டிலிட்டி காரணமான அந்த நியூமரஸ் வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸில் என்னென்ன ஷார்ட் டேர்ம் வேரியபிள்ஸ் என்ன, லாங் டேர்ம் வேரியபிள்ஸ், இந்த வால்டிலிட்டி போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்கிறது காரணங்கள், ஷார்ட் டேர்மாக இருக்கிறது என்ன, லாங் டேர்மாக இருக்கிறது என்ன, அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கரன்சி பேர்ஸ்லாம் என்னென்ன, அது வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ், எந்தெந்த கரன்சி பேர்ஸ் வந்து அதிகமாக பார்க்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ ரொம்ப நன்றி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பார்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.